அனைவருக்கும் வணக்கம். கொரோனாவில் கடுமையாக ஏழை எளிய மக்கள் மிகப்பெரிய இன்னல்களை வந்து சந்திச்சுட்டு வராங்க. விலைவாசி கடுமையாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அரிசி ஒரு கிலோ அரிசி 42 ரூபாய்க்கு விற்றது, இப்போது 70 ரூபாய் வரைக்கும் விற்பதாக மத்திய மாநில அரசுகள் இதை கொஞ்சம் கூட கவலைப்படல அப்படிங்கறத சொல்லணும். ஆகவே இந்த பொருள்கள் விலை உயர உயர எந்த வருமானமும் இல்லாமல் ஏழை எளிய மக்கள் மிகப்பெரிய சிரமத்திற்கு ஆளாய் கொண்டிருக்கிறார்கள். நிவாரண பணிகளை அமல்படுத்த வேண்டும் என்றால் அரசுகளிடம் வந்து நிதி என்பது வேண்டும். மாநில அரசு கிட்ட இருந்து ஜிஎஸ்டி என்கிற பெயர்ல வரி மொத்தமாக பிடுங்கிக் கொண்டு இன்றைய வரையில் மத்திய அரசு மாநில அரசுக்கான பங்க வந்து கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கறதா. இதன் மூலமாக தமிழக அரசு வருமானத்தை இழந்திருக்கு அப்படிங்கறத நாம சொல்லலாம். 100 நாள் வேலை சட்டம் இதுல என்ன சொன்னாங்கன்னா, மார்ச் 24 வரை வேலை செய்த அனைவருக்கும் 2 நாள் கூலியாக 500 ரூபாய் நிவாரணம் வழங்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 80 லட்சம் காடு தமிழ்நாட்டுல இருக்குன்னா அதுல வெறும் பார்க்க போனோம்னா 26 லட்சம் காடுகளுக்கு தான் இதுவரையிலும் கொடுத்திருக்காங்க, வங்கியில பணம் செலுத்திருக்காங்க. அப்ப அனைவருக்குமான வேலை இல்லாத சூழல்ல அனைவருக்குமான கூலி என்பது உத்தரவாதப்படுத்த முடியாத சூழல்ல அப்போ மற்றவர்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கு. அதுக்கு அடுத்தது ரேஷன் கடைகள்ல வந்து 1000 ரூபாய் வாங்கிக்குங்கன்னு சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு பலருக்கு ரேஷன் கார்டுகள் இல்ல. ஓஏபி வாங்குற பலருக்கு வந்து ரேஷன் கடைகள்ல பயனாளிகளாக அவங்க இல்ல, அதனால எந்த பொருட்களையும் வாங்க முடியல. அப்ப அவங்களுடைய வாழ்வாதாரமும் இன்னைக்கு வந்து சிரமத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆகவே மத்திய அரசு உடனடியாக ஒரு குடும்பத்திற்கு 7500 ரூபாய் வீதமாக 3 மாதத்திற்கு மட்டும் தற்காலிகமாக 3 மாதத்திற்காவது கொடுத்தால்தான் பட்டினி சாவிலிருந்து மக்களை பாதுகாக்க முடியும். ஆகவே இந்த 7500 ரூபாய் ஏழைகளினுடைய குடும்பத்திற்கு மத்திய அரசு தர வேண்டியது அவர்களுடைய ஆகப்பெரிய கடமை என்ற முறையில் இதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய நிதியை அதிகப்படுத்தி மாநில அரசுகளுக்கு அந்த நிதி தொகையை வழங்க வேண்டும். சில நிவாரணப் பணிகள்லாம் அமல்படுத்தணும்னா வெறும் மத்திய அரசாங்கத்தால் மட்டும் முடியாது, அது வந்து மாநில அரசோட உதவியால தான் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான். அப்ப பொதுவாக நிவாரண பணி என்பது மத்திய அரசு அறிவித்தால் மாநில அரசு அங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாகத்தான் அந்த நிவாரண பணிகளை மேம்படுத்த முடியும். மாநில அரசு கடன் அப்படிங்கறத வாங்கியிருக்காங்க. அதாவது இந்த 6 ஆண்டுகளாக பார்க்க போனோம்னா மாநில அரசுடைய கடன் தமிழ்நாட்டுடைய கடன் 2.5 லட்சம் கோடியிலிருந்து 4.5 லட்சம் கோடியாக மாறி இருக்கு. அப்போ இந்த மேலும் ஒரு 10,000 கோடி ரூபாயை கடனாக வாங்கினா இந்த நிவாரண பணிகள் கொரோனா நிவாரண பணிகளை தமிழக அரசால முன்னெடுத்து செல்ல முடியும். அப்ப இந்த 10,000 கோடி ரூபாயை நிதியாக கடனாக பெற வேண்டும் என்று சொன்னால் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள்ல மாநில அரசுகள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பரிந்துரையை மத்திய அரசு வந்து செய்தால் மட்டும்தான் இது வந்து சாத்தியமாகும். அதையும் வந்து மத்திய அரசாங்கம் செய்யறது தயாராக இல்லை அப்படிங்கறதா. அப்ப இன்றைக்கு பசியால் பட்டினியால் வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் எந்த பொருட்களும் கிடைக்காமல் வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கின்ற மக்களை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமையாக இருக்கிற சூழல்ல இன்றைக்கு மத்திய அரசும் மாநில அரசும் உள்ளாட்சி அமைப்புகளும் இணைந்து இந்த பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் நாம எல்லாரும் சேர்ந்து முயற்சி செய்யணும். அதற்கு வந்து மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும். எங்களுடைய கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த விண்ணப்ப மனுவை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். பொதுமக்களும் கடிதங்கள் மூலமாக மெயில் மூலமாக இந்த கோரிக்கைகளை வலியுறுத்த முன்வாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.